கிலோ மண்புழு வரும் ஒரு கிலோ நிறைய நோய்வாயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து மிக சிறப்பாக நிர்வகித்து அனைவரையும் மற்றும் அந்த மண்டல ஆராய்ச்சி நிலையம் அறிவியல் நிலையத்தில் என்ன பணி அப்படின்னா பல்வேறு பயிற்சிகள் இலவசமாக கொடுத்து கொண்டு வருகின்றோம். பல்வேறு பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி வளர்ப்பு பயிற்சி, மாடி தோட்டம் அமைக்கிறது, காளான்ல தாய் ஒரு மரத்துல 10,000 காய் வந்து பெருசா இந்த அளவுக்கு வரும் சார். என் வீட்டில் இந்த அளவுக்கு ஏற்பாடு
ஒரு துண்டு 20 ரூபா பலாப்பழ கேக்கு எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. பூ சாப்பிடணுமா? பூ வருமா நிறைய? அக்கரகாரா பல்லு வலிக்கு நல்லதா? அக்கரகாரா வச்சு சொல்லு. மென்டா பிளஸ், இதா எல்லாம் மிச்சையா? வேற அக்கரகாரா, அக்கரகாரா அப்புறம் எலுமிச்சை, லெமன் கிராஸ், தென்னங்கன்னு. இது இந்த இடத்துல மாதிரி இருக்கு, இது இப்பிலியா? சிறுவல்லிக்கிழங்கு என்ன ஒரு எருமனூர் முத்தாசல வட்டம். சூப்பர். இந்த காட்டு ஒன்றையும் போட்டுறேன். அவர் செல்வகுமார் கூப்பிடுறாரு. ஓ நேரம் பேசலாங்க. சுந்தர் தம்பி வந்திருக்காரு. உங்களை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, பார்த்துட்டோம். ஐபு
கிராமங்கள்ல நிறைய பண்றாங்க வளரக்கூடியது. இது நம்ம தாத்தா பாட்டி அதிகமாக சோள வகைகள் தான் சாப்பிட்ருக்காங்க. இதில் வந்து அடை சொல்லுவாங்க, இல்லை சோறு, இது சோள சோறுன்னு சொல்லி சோளமே சோறாக வெடிப்பாங்க. எல்லா விதத்திலும் இது பயன்படுத்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து மெதுவாக நம்ம உணவு தொட்டு வெளியேறணும் அப்படின்னா அந்த சோளங்களை குறிப்பிடலாம். குறிப்பாக இந்த நாட்டு இருந்து சோளம், இல்லை சிவப்பு சோளம், வெள்ளை சோளம் எல்லாமே நம்ம வந்து வெறும் தீவனத்துக்காக மட்டும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த தீவனங்கள் இந்த சோளங்களை பற்றி நம்ம விவசாயத்துக்கு கொண்டு வரணும். குறிப்பாக நீங்கள் நுகர்வோராக இருக்கிறவங்க இதை கேடு வாங்கினா தான் விவசாயிகள் விளைவிப்பாங்க. நம்ம யாருமே இது கேட்கறதே கிடையாது. வெறுமனே மக்காச்சோளமே நம்ம காண்பிக்க மட்டும் பயன்படுத்த ஆரம்பிச்சோம். நாட்டு சோளங்களை உணவில் கொண்டு வாங்க, அப்பதான் விவசாயிகள் இதை மீட்டெடுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். நன்றி. வணக்கம். கையில் நம்ம கொன்றை சொல்லதான் சர குன்றை இல்லையா, மஞ்சள் குன்றை ஒன்று இருக்கு. அந்த மஞ்சள் குன்றையோட மஞ்சள் வணக்கம். உழுது முந்திர பேசுகிற நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர குன்றைன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா சர மாதிரி கொத்தா நீளமாக வரும். இது கேரளாவில் அதிகமாக வந்து பார்க்கலாம். நிறைய இடங்கள நிகழ்ச்சியில் திருமணங்கள்லாம் அலங்காரங்களாக பயன்படுத்துவாங்க. இது ஒரு நல்ல மூலிகை தான். அதாவது இதில் ரசம் மாதிரி வந்து கொண்ட புளின்னு சொல்லுவாங்க. இது கொண்ட செய்யணும். அந்த மாதிரி உள்ள வந்து புளி மாறுவோம். ஒரு சின்னதாக ஒரு காயின் மாதிரி இருக்கும். ஒரு 50 பைசா காயின் எடுக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த புளி இருக்கும். இந்த புளி எடுத்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இந்த கொண்ட புளி பெரும்பாலும் இப்போ பயன்பாடு யாரும் பயன்படுத்துறதில்ல. சின்ன மருத்துவம் ஒரு சில பயன்படுத்தாங்க. இது ரசம் பார்க்கறது அதுக்கு பயன்படுத்துறது. வேற உங்க பக்கத்துல ஏதாவது மரம் இந்த மாதிரி இருந்து விருந்து கிடச்சுன்னா எடுத்து நீங்க பயன்படுத்தலாம். ரொம்ப நல்லது. மத்த புளி மாதிரி புளிப்பு அதிகமா இருக்காது. நார்மலா தான் இருக்கும். நம்ம உடலுக்கும் ரொம்ப நல்லது. நம்ம பெரும்பாலும் இப்ப புளிய மரம் சொல்றேன், அந்த புளி தான் நம்ம குடம்புளி கூட பயன்படுத்துறது இல்லை. இந்த சரக்குண்டோட புளியை வந்து வாய்ப்பு இருக்கிறது எடுத்து பயன்படுத்துங்க. வீணாக நிறைய இடங்களில் ரோட்ல வந்து போட்டி நிறைய கிடக்கும். 50 100 காய் கிடக்கும். என்னென்ன தெரியாம போயிடுவாங்க. அப்ப இந்த மாதிரி காய்கள் நம்ம எடுத்து உணவுக்கு பயன்படுத்துவோம். அதிகபட்சா வணக்கம். முழுதும் சுந்தர பேசுகிறேன். நம்ம கையில் இருக்கு பார்த்தீங்கன்னா நுரப்பீக்குங்க. நிறைய பேர் இது வேலையெல்லாம் மரத்து மேலாம் பார்த்துருக்கு. அது வந்து கசக்கக்கூடியது. நாட்டு மருந்துகளோட வந்து பஞ்சு பார்த்துருக்கு. உடம்புலாம் தேய்ச்சி கொடுக்குறதுக்காக பயன்படுத்துவாங்க. ஆனால் அந்த ரகம் வந்து கசக்கிறது. இது வந்து உணவுக்கு எடுத்துக்கூடிய நுரப்பீக்குங்க. இது வந்து ஒரு வைல்டு வெரைட்டி. நம்ம காட்டுத்தனமாக வளரக்கூடிய ஒரு தாவரம். ஒரு விதை போட்டிங்கனால இப்போ ஒரு 200 காய் 300 காய் பார்த்து சாதாரணமாக காய்க்கும். பெருசாக பூச்சாக்கள் எதுவுமே இது வரைக்கும் வராது. இந்த மாதிரி ரகங்களுக்கு வராது. நீங்கள் வேலி உரங்கள்லாம் போட்டுட்டீங்கன்னா கொடி நிறையா படணும். ஒரு மரத்தையே 3 அளவுக்கு கொடி படக்கூடிய திறன் இருக்குது. ஒரு 6 மாத காலத்துக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக காய் பெறக்கூடிய ஒரு ரகம். இதெல்லாம் வந்து வீட்டு தேவைக்கெலாம் போட்டிங்கன்னா காய்கறி கடையில் வாங்கியே தேவையில்லை. இயல்பாக நம்ம சூழ்நிலைக்கு வரக்கூடிய ஒரு ரகம். நிறைய நீங்கள் வந்து பீரங்கள் தான் பயன்படுத்தலாம். பீங்காயில் நாட்டு பீங்காயில் இந்த நுரப்பீங்காய் ரொம்ப நல்லது. சுவை வந்து கடையிலுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பஞ்சு எடுத்து வச்சு குளியலுக்கு எல்லாத்தையும் பயன்படுத்தலாம். இந்த விதைகள் தேவைப்படும். நம்ம இந்த மாதிரி மரபு திருவாரங்கள் கிடைக்கிது. நம்மகிட்டையும் கிடைக்கிது. தேவைப்படும். வாங்கி பயன்படுத்திக்கிறேன். ஐயா மரம் கர்ணன் ஆதரவாவது குடும்பத்தில இருந்து கிடக்கு. அது அவருடைய வழி மட்டும் கிடையாது, இருக்கக்கூடிய ஒவ்வொரு இயற்கை விவசாயினுடைய வழி. ரொம்ப முக்கியம். கண்ணாடி இல்லாத கண்ணாடியில கண்ணாடி போடுவான். ஏன்னா அலர்ஜி சொல்லுவான். ஒரு விரைவி ஏன் பெயரை அந்த நமது இந்திய தேசத்தினுடைய மிகச்சிறந்த விஞ்ஞானியாக இருந்தவர் எண்பத்தஞ்சு 240
ஐயா இந்த மருந்து எப்படி பயன்படுத்தணும் சொல்லுங்க ஐயா. காலையில ஒரு சொட்டு, நைட்டு ஒரு ஒரு சொட்டு போட்டா போதுங்களா? எவ்வளவு நாளைக்கு பயன்படுத்தணும்? 48 நாளைக்கு. மூலிகை பல்படியா? மூலிகை பல்படி. ஓகே, எவ்வளவு நாளைக்கு பயன்படுத்தலாம்? பனங்கிழங்கு ஐட்டமா? நம்முடைய மரபு சார்ந்த அறிவுகள், மரபு சார்ந்த சொத்துக்கள் அனைத்து கரும்பு ஊடங்களை வந்து கொள்ளையடிப்பதா அவங்களுடைய வேலை. அறிவு திருட்டு காக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அணைகள், நீர்நிலைகள், நிலங்கள், அதுக்கடுத்து ஒப்பந்த விவசாயம் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த நீர்நிலை மரபு நெல் ரகங்கள் அவர்கள் வந்து முன்னேற்ற வாய்ப்பாக தான் இந்த விழாக்களை பல்வேறு அமைப்புகள் இந்த விழாக்கள் மரபு சார்ந்த இயற்கை வயலால் ஒரு மிக முக்கியமான நோக்கமாக உள்ளது. அறிவு சார்ந்து திரட்டப்படுகிறார்கள், அறிவு சார்ந்து மக்கள் அரசியல் பயன்படுத்த அவசியமாக மேடம். மாவு பூச்சிக்கு ஒரே வழி, முதல்ல நீங்க போக்குவரத்து ஒரு சூழ்நிலைக்கு வந்துவிட்டாரு. என்று வந்து இந்த மரபு நல்கிறகங்களை ஊட்டச்சத்து மிக்க இந்த மரபு நல்கிறகங்களை எம் மக்கள் பாதுகாத்து வைத்திருந்தார்களோ, எந்த வறிய மக்கள் வந்து வர்க்கத்தால் ஒடுக்கப்பட்ட வர்க்கத்தை சேர்ந்த மக்களை பாதுகாத்து வைத்திருந்தோம், அவர்கள் தான் இதை முதலில் எடுக்கணும். அவர்களுக்காக தான் நம்ம உழைக்கணும். ஒரு சரியாக
இந்த மாதிரியான விழாக்களில் அந்த விதைகள் தான் இந்த மரபு விதைகள். இந்த மரபு நல்லதங்களை வந்து நம்ம மிக முக்கியமா பாதுகாக்க வேண்டிய பாத்தீங்கன்னா அதனுடைய இடம் தேர்வு ஒவ்வொரு மரபு நல்லதாகவும் பண்ணுறேன், மூலிகை மருத்துவம் பண்ணுறேன். அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்க, அதுக்கு ஒரு சம்மந்தம் இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து இப்போது ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நண்பர் சிவகுமார் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் நன்றி. ஒரு தனியார் பள்ளி எடுத்துருக்கிறேன், அந்த பள்ளி வளாகத்திலே மாணவர்களுக்கு அதுக்கு உண்டான பயிற்சியை தராங்க. அவங்களுக்கு ஒன்றும் ஏன்னா பெரும்பாலும் விவசாய குடும்ப பிள்ளைங்க தான், அவங்களும் செலவில்லாமல் எளிமையாக பண்ணுறதுக்கு சில ஆலோசனைகள் சொல்லிட்டு இருக்கிறோம். இது ஒரு நாளில் கற்றுக்கிற விஷயம் கிடையாது, இயற்கை உணவு நான் சாப்பிட்டுருக்கேன். இந்த காலையில் கருப்பு கவுனி கஞ்சி அல்லது நவரா கஞ்சி இது மாதிரி ஏதாவது உணவுகள், தங்க சம்பா சாப்பாடு அல்லது தூய மல்லிகை சாப்பாடு பண்ணிட்டுருக்கிறேன். காய்கறியும் அந்த மாதிரி எளிமையாக பண்ணலாம். இருக்கிற அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க, அவங்கள பயன்படுத்திக்கிறது தான் நமக்கு தெரியல. அவங்க கொடுத்தாலே என்னமோ ஏதோ ஒன்று கொடுக்குறாங்கன்னு இருக்காங்க. அந்த அது கொடுக்குற ஒவ்வொரு பொருளுக்கும் எவ்வளோ அரசாங்கம் அதுக்கு செலவு பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்கறது கிடையாது. ஸோ வந்து குறிப்பாக வந்து எல்லாருமே அந்த எந்த அடிவுரெல்லாம் எதுவும் போட தேவையில்லை. அப்படி போட விருப்பமாக இருந்தால் ஒவ்வொரு நகராட்சியிலையும் அவங்க வந்து அந்த உரம்லாம் அந்த மண்புழு உரம் தயார் பண்ணி விற்கிறாங்க, கிலோ அஞ்சு ரூபான்னு விற்கிறாங்க. இஞ்சி உணவு ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கி அவங்க நம்ம திருப்திக்கு போட்டுக்கிட்டால் போதுமானது, செலவு குறைவாக இருக்கும். ஆக செலவில்லாமல் எளிமையாக சிக்கனமாக செய்தால்தான் இந்த நெல் பயிர் மட்டுமல்ல எல்லா பயிர்களும் வளமாக கிடைக்கும், வளமாக பெற்று லாபம் சம்பாதிக்க முடியும். நேரடியாக விவசாயிகிட்ட கொடுக்காம நீங்களே உற்பத்தி பண்ணி நிறைய டவுனில் தான் வசிக்கிறேன், ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்கேன். விவசாயத்துக்கு எனக்கு நேரடியாக சம்மந்தம் இல்லைன்னாலும் கூட கடந்த நிறைய வருஷமாக நான் வந்து அக்ரிகல்ச்சர் பற்றியும் ஆர்கானிக் விவசாயத்தை பற்றியும் படிச்சுட்டு இருக்கேன், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அந்த விதத்தில் இவங்கெல்லாம் உங்களுக்கு நல்லதாக எப்படி வாழலாம், அப்படியே குடிக்கலாம், அப்போ கிடையாது சார். நீங்கள் நைட்டு தூங்கி காலையில் நீங்கள் உடம்பு முக்கியமாக இருக்கும், முக்கியமானே உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே வரும், அதுக்கு பயன்படுத்தக்கூடியது. கராத்தே கிழங்கம், கராத்தே என்னென்னத்துக்கு யூஸ் ஆகும் சொல்லு. அதாவது இப்ப தொழு உரம் இருக்கு இல்லையா, தொழு உரம்னா என்ன, பங்கெடுப்புல முழு பங்கெடுப்போட நடக்கிற நிகழ்ச்சி ஒண்ணுன்னா
இந்த விருதாசல நிகழ்ச்சி தான் நான் பெருமையா நினைச்சுக்கிறேன், பெருமையா சொல்றேன். அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஆர்வம் பெரும்பாலான நகரங்கள்ல பெரும்பாலான இடங்கள்ல இது பண்றதுல சில பேர் என்னகிட்ட கேட்பாங்க, நீங்க விருதாசலம்னா மட்டும்தான் போறீங்க ஐயா, நாங்கள்லாம் கூப்பிட்டு வரமாட்டீங்கம்பாங்க. ஏன்னா இங்க இருக்கிற ஆர்வம் வேற எங்கேயும் அமையல. இப்ப தம்பியோ முருகன், இங்க இருக்கிற தம்பிவோ கவியரசா, இவங்க எல்லாருமே என்கிட்ட காட்டுற மரியாதையும் அன்பும் என்னை மெய் மறந்து போக வைக்கிறது. அதனால தான் நான் வந்து இங்கே வர்றது தவிர்க்கிறது இல்லை. இன்னைக்கு பேசாமலே ஓடிடுவோன்னு பார்த்தேன். பிடிச்சிக்கிட்டா இது ஒருத்தர். அப்புறம் போன